வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்க கமிட்டி. நாங்க ஹோஸ்ட் அண்ட் 2021 ஆஃபிஷியலா இப்போதைக்கு பேட்மேன் இயர் சொல்லி பேரை மாத்துக்கடா. பிகாஸ் இப்போதைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேட்மேனை சுத்தி வந்துட்டு இருக்கு. அதை நம்ம தனியா பார்ப்போம். ஆல்ரெடி பேட்மேன் படத்தோட ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மெயின் சேனல் மொக்க கமிட்டி சேனல் வந்து பிரேக் டவுன் பண்ணிருக்க. டைம் இருக்கும், வந்து செக் பண்ணி பாருங்க. இது கேம் ட்ரெய்லர். சோ ஏற்கனவே நிறைய கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்மேன் சம்பந்தப்பட்டு வந்துட்டு இருக்க சமயத்துல டபிள்யூபி இப்போதைக்கு கோர்ட் ஆஃப் ஹவுஸ் பேஸ் பண்ணி ஒரு பேட்மேன் கேமை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஹைப்பே வேற லெவல். பிகாஸ் கோர்ட் ஆஃப் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அசாசின்ஸால நிரப்பப்பட்டது. சோ இந்த பக்கம் நம்ம பேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட். சோ பேட்மேன் வர்சஸ் கோர்ட் ஆஃப் ஹவுஸ் வந்து பார்க்க போறோம், தெரிக்க விட போறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அடிச்சாங்க. பிகாஸ் இந்த கேம்ல பேட்மேன் இறந்திருப்பாரு. பட் என்ன பொறுத்திருக்கா அபிஷியலா இறந்திருக்க மாட்டாரு தான் நினைக்கிறேன். பிகாஸ் கேமோட ஆல்மோஸ்ட் எண்ட் வரும்போது பேட்மேன் எல்லாம் சாகல, கோர்ட் ஆஃப் ஹவுஸ் அந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா அடிக்கலாம். பட் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி பேட்மேன் இறந்துருப்பாரு. ஸோ ப்ரீவியஸ் அந்த ராக் ஸ்டடி ஆர்கம் கேம் சீரீஸில் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஆர்கம் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபால் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணி நம்ம பேட்மேன் அவருடைய வெயின் மேன்ஷன் அது மட்டும் இல்லாமல் பேட் கேவ்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சு ஆல்மோஸ்ட் அவர் வந்து இறந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு வந்து காமிச்சிருப்பாரு. ஸோ ஒரே நைட்டில் இருக்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி இருக்க எல்லா கிரைம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி அவர் வந்து இறந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்பா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ டபிள்யூபி மாண்ட்ரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை முழுக்க முழுக்க வேலை செஞ்சிருக்காங்க. ராக் ஸ்டடி இன்வால்வ் ஆகலை. ஸோ ஆர்கம் கேம்ஸில் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஆர்கம் ஆரிஜின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்டைலில் கொஞ்சத்தையும் அதே மாதிரி ஷேட் ஆஃப் மோடர் இருக்குல்ல, ஸோ இது ரெண்டு மிக்ஸ் பண்ண கலவையாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் நெமிசிஸ் சிஸ்டம்லாம் இருக்குது. ஷேட் ஆஃப் மோடர், ஷேட் ஆஃப் வார் விளையாடவங்களுக்கு நெமிசிஸ் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு வகையான நெமிசிஸ் சிஸ்டம் இந்த கேம்லேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கே பேசப்படலை. பட் கூடி சீக்கிரம் அதை பற்றி நிறைய பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மார்வல் அவெஞ்சர்ஸ்க்கு சவால் விடுற மாதிரியும் தெரியுது. இப்போ அதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேமோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த கேமோட பிகினிங்லேயே கோட் பிளாக் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசன் டான், பார்பரா கார்டன், டிம் ட்ரேக் அண்ட் டிக்ரேசன் இவங்க நாலு பேரோட மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. கோட் பிளாக்னா நம்ம பேட்மேன் இறந்துட்டாரு. ஸோ பேட்மேன் இறந்துட்டு அப்புறம் அந்த காத்தம் சிட்டியை பாதுகாக்க வேண்டிய அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட் ஃபேமிலிக்கு வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த பக்கம் அந்த நாலு பேருமே அந்த காத்தம் சிட்டியை பாதுகாக்கணும். பேட்மேன் இறந்துட்டான்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் எல்லா கிரைம் லார்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம குஷியாகிடும் இல்லை. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கலாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணாமல் கிரைம்ஸுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க எல்லாருமே எப்படி இந்த நாலு பேர் வந்து தடுத்து காத்தம் சிட்டியை காப்பாற்ற போகிறாங்க. ஆல்சோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் ஷிஃப்ட் சைக்கிள் வந்து இருக்கும்னு சொல்லி பேசப்படுது. ஸோ ப்ரீவியஸ் ஆர்கம் கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் வந்து நடந்து முடிஞ்சிடும். பட் இதில் டே அண்ட் நைட் ஷிஃப்ட் வந்து இருக்க அந்த சமயத்தில் பாப்போம் எத்தனை நாள் இந்த ஸ்டோரி வந்து ப்ளே அவுட் ஆக போகுதுன்னு சொல்லி. இந்த பேட்மேன் இறந்துருக்க அந்த சமயத்தில் பேட்மேனோட எல்லா கேட்ஜெட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேரும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நாலு பேரோட ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த நாலு பேரில் ஒருத்தரை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி மொத்த கேமை விளையாட முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஜேசன் டாட மட்டும்தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் யாரும் சூஸ் பண்ண போகிறீங்க சொல்லி மறக்காமல் கிளக்காமல் பண்ணுங்கள். பட் நாலு பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நாலு பேராகவும் விளையாடிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கோவாப் மாதிரி ரெண்டு பேராக கூட பார்த்தீங்கன்னா சேர்ந்து விளையாடலாம். அதுக்கான ஒரு கேம் பிளே கூட பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. நம்ம பேட் கேர்ள் அண்ட் டிம் ட்ரிக், அதாவது ராபின், ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து விளையாடுற மாதிரி. அண்ட் எவ்ரி சிங்கிள் கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்ம பேட் கேர்ளால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடெக் வெப்பன் எல்லாத்தையும் வந்து ஹேக் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த வெப்பன்ஸ் அடுத்து எங்கே ஃபயர் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி இறங்கி அடிக்க முடியும். ஸோ பேட் கேர்ள் வந்து மோஸ்ட்லி இறங்கி அடிக்கிற கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிம் ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ண முடியும். அது மோஸ்ட்லி இந்த ஜஸ்டிஸ் லீக்கோட அந்த சேட்டலைட் வச்சு டெலிபோர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ டிம் ட்ரிக், அதாவது ட்ராபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெல்த் கேரக்டராக வந்து ப்ளே பண்ண போகிறாரு. உங்களுக்கு ஸ்டெல்த் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் வந்து ராபின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரெட் ஹூட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் சிஸ்டம் தான், கையில் ஹைடெக் வெப்பன் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த வெப்பன்ஸாக அதிகமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு. அதே நைட் விங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவரும் அடிக்கிற ஸ்டைலாக தான் வந்து பேசப்படுது. பட் மெச்சூர்டான ஒரு பேட்மேன் ஸ்டைலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் விங் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம் சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி வந்து கிளியராக பிரேக் டவுன் பண்ணலை. ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. பட் நான் வந்து எப்போதுமே ஜேசன் டாட் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த காம்பேட் சிஸ்டமை அப்படியே நம்ம ஆர்கம் ஆரிஜின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்கம் சீரீஸில் அந்த காம்பேட் சிஸ்டம் எல்லாமே செம்ம ஃப்ளூயிடாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்போ சிஸ்டமை பேஸ் பண்ணி இறங்கி எல்லாரையும் போட்டு பழக்கலாம். ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து அப்படியே காப்பி ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி சிங்கிள் கேரக்டர்ஸும் இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸ்பி தருவாங்களாம். எக்ஸ்பின்னு சொல்லும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ். அதே யூஸ் பண்ணி உங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெவலப் பண்ணுறது மூலியமாக உங்களோட அந்த ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிக்க முடியும். அண்ட் எவ்ரி சிங்கிள் கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனி லெவலப் பார்த்தீங்கன்னா இருக்கும், தனித்தனி ஸ்கில் ட்ரீயும் இருக்கும் சொல்கிறேன்.
பண்றாங்க. ப்ரீவியஸ் பேட்மேன் கேம்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்ட் பாலிஷா தான் தெரியுது. ஐ மீன் இங்க பார்த்தாலே தெரியும் இது ஒரு நெக்ஸ்ட் ஜென் கேம் மாதிரி ஃபீல் ஆகல. ப்ரீவியஸ் ஜென் கேமா தான் தெரியுது. பட் இது ஒரு ஆல்பா பில்டா இருக்க அந்த சமயத்துல அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் போது எனக்கு தெரிஞ்சு பக்கவா வந்து நெக்ஸ்ட் ஜென் மாதிரி கொடுத்துருவாங்க எதிர்பார்க்கப்படுது. பட் ஸ்டில் அந்த மார்வல் அவெஞ்சர்ஸ் லெவலுக்கு தான் பாத்தீங்கன்னா இதுவும் இருக்கு. சோ அந்த கேம் பிளேல மொத்தம் நாலு பிளேயர்ஸ் இருக்காங்க. நாலு பேரையும் சூஸ் பண்ணி விளையாடணுமா இல்ல தனித்தனியா ஒரு ஆளை இறக்கி மிஷன்ஸ் அது முடிக்கணுமா நீங்க வந்து கேட்டீங்கன்னா அதை பத்தி இன்னும் கிளியரா பேசப்படல. பட் ஜிடிஎஸ் ஸ்டைல கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே தாறுமாறா இருக்கும் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஜிடிஎஸ் ஸ்டைல நீங்க வந்து மூணு கேரக்டர்ஸுமே அப்படியே சீம்லெஸ்ஸா கண்டினியூ பண்ணலாம். அண்ட் மூணு பேருமே அந்த மிகப்பெரிய வேர்ல்டுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து ஈடுபட்டிருப்பாங்க. சோ அதே மாதிரி இந்த நாலு கேரக்டர்ஸையும் அப்படியே சீம்லெஸ்ஸா ட்ரான்ஸ்லேஷன் பண்றது மூலமா நிறைய ஸ்டோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கன்வே பண்ண முடியும். பட் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் வந்து கெஸ் பண்றேன். பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கேம் பிளே வந்து இருக்க போதுன்னு. சோ கோஆப் பத்தி பேசும்போது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து விளையாட ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா தனித்தனி ஸ்டோரி லைன் வந்து பிளே ஆகும். சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கேம் பிளேல வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம் காத்தம் சிட்டி மிக மிக பிரம்மாண்டமா பாத்தீங்கன்னா இருக்க போதான் செம்ம டீட்டெயில்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆர்கம் நைட்லயே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே செம்ம பெருசு அந்த காத்தம் சிட்டி. சோ அதோட பெருசுனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா வில்லன்ஸை பத்தி பேசும்போது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு மொத்த பேட்மேனோட ரோ கேலரி வந்து இறக்கிடுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா நாலு பிளேயபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னா நிறைய வில்லன்கள் வந்து தேவைப்படுவாங்க. சோ இந்த கேம் பிளே இவெண்ட்லயே பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் வந்து காமிச்சிருக்காங்க. சோ அவர் வந்து செம்மையா இந்த மாதிரி உலகத்தையே மாத்துற மாதிரி வெதர் சிஸ்டம் அப்டேட் பண்ணிருக்காரு. அவரை டேக் டவுன் பண்றதுக்காக நம்ம பேட் கேர்ள் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்க மாதிரி தெரியுது. அண்ட் பேட் கேர்ள் வரும்போது அவங்களுடைய அந்த கான்வர்சேஷனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சோ அந்த இடத்துல நீங்க ஜேசன் டாட் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுடைய கான்வர்சேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமோ என்னமோ. சோ இந்த மாதிரி எவ்ரி சிங்கிள் கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனி டைலாக் சிஸ்டம் மட்டும் இல்லாம பாசிபிளி அந்த கேம் பிளே மூவ்மெண்ட்டும் மாறும் சொல்லி எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ரொம்பவே ரசிக்கும்படி தான் இருக்கும். ஆர்கேம் கேம்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒரு யூனிவர்ஸ்ல செட் ஆயிருக்க அந்த சமயத்துல ஆர்கேம் கேம்ஸ்ல டெக்னிக்கலா நம்ம ஜோக்கர் இறந்திருப்பாரு. சோ பாசிபிளி இந்த கேம்ஸ்ல நம்ம ஜோக்கர் திருப்பி உயிரோட வரவும் செய்யலாம். ஆர் யாருக்கு தெரியும், ஜோக்கரே நம்ம பேட்மேனை பிடிச்சும் வச்சிருந்துருக்கலாம். ஜஸ்ட் ஒரு கெஸ் பட் பேட்மேன் கோட் பிளாக் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காருன்னா ஏதோ ஒரு மிகப்பெரியான சீரியஸான விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ் பேட்டில்ஸை பற்றி பேசும்போது எவ்ரி சிங்கிள் பாஸையும் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் வழக்கமாக தூக்கி ஜெயிலில் போட்டுருவீங்க. பட் இப்போதைக்கு போலீஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஹண்ட் டவுன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்க அந்த சமயத்தில் இவங்களை அடைச்சி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் வந்து தேவைப்படும். பேட் கேவ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக் ஆகிடுச்சு. அது பல்லா பெல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லப்படுறேன். இன்னொரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் நம்ம பேட்மேனோட எல்லா டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இருக்குது. சோ அதன்படி பார்க்கும்போது மேபி இந்த வில்லன்ஸை எப்படி கட்டுப்படுத்துவாங்க, பாசிபிளி பிளாக் கேட்ல கொண்டு போய் தொங்க விட்டுருவாங்களோ. சோ அகைன் நம்ம கேம் அந்த ஸ்டோரி லைன் பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸ்டோரி ஃபோக்கஸ் அது வந்து ரொம்பவே அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இருக்க போதும் சொல்லி வந்து சொன்னாலும் கோவாப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து எனக்கு ப்ரீவியஸ் அந்த ஆர்கம் நைட் கேம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த டிம் ட்ரிக் இல்லைனா பேட் கேர்ள் கூட ஒன்னா சேர்ந்து நிறைய மல்டிபிள் டேக் டவுன்ஸ்லாம் வந்து பண்ணலாம், நிறைய மிஷன்ஸ் வந்து பண்ணலாம். அது அந்த ஸ்டோரியோட பாத்தீங்கன்னா லிங்க் ஆகி போயிருக்கும். அந்த மாதிரி இருந்தா ஓகேவா இருக்கும். பட் இதுக்குன்னு ஒரு மல்டிபிளேயர் சிஸ்டம் கொடுத்து கோவா பெருதா மட்டும் தான் உங்களால் அந்த கேமை முடிக்க முடியும்னு சொல்லி ஏதாவது விஷயத்த பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெறுத்துருவேன். பட் பார்ப்போம், பேட்மேன் கேம் இது ரொம்பவே பக்கவாக அமைஞ்சா மட்டும்தான் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். அண்ட் இப்போதைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமோட மெயின் வில்லன்ஸாக வரப்போகிறது கோட் ஆஃப் ஃபவுல்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமயம் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய மிஸ்டர் ஃப்ரீஸ் மாதிரி கேரக்டர்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்க அந்த சமயத்தில் மற்ற வில்லன்ஸும் இருப்பாங்க. பட் கோட் ஆஃப் ஃபவுல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோல் வந்து பிளே பண்ணுவாங்க. ஸோ அவங்க தங்களுக்கான ஒரு அவுல் ஆர்மியை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்க மாதிரியும் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த பக்கம் நம்ம நைட்ஸ் வந்து டேக் டவுன் பண்ண மாதிரி வந்து இந்த கேம் போக போகுது. ஸோ கோட் ஆஃப் ஃபால்ஸோட லீடர் யார், அவங்களை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து தெரிய வரல. பட் அகைன் கோட் ஆஃப் ஃபால்ஸ்னு சொல்லும்போது அதில் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அந்த ஆர்மியை டேக் டவுன் பண்ணணும், கோட் ஆஃப் ஃபால்ஸையும் டேக் டவுன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஒரு கஷ்டமான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் பேஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து போக போகுது. ஸோ நாலு கேரக்டர்ஸ், நாலு பேரில் நான் கண்டிப்பாக ஜேசன் டாட் தான் விளையாடலாம்னு இருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த கேமுக்கான ஹைப்பில் வந்து இருக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்மேனுங்கிற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்க வேணான்னு சொல்லி கெஸ் பண்ணுற பிகாஸ் பேட்மேன் இந்த கேமில் செத்து போயிட்டாரு. அப்புறம் எதுக்குற அந்த டைட்டில் சிம்பிளாக காத்தம் நைட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு மார்க்கெட்டிங் புஷ் வந்து தேவைப்படும்ல, பேட்மேன் சொன்னால் தானே எல்லாரும் வந்து அதை ஒத்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பேட்மேனுங்கிற டைட்டில் வந்து இடம் பெறலாம். அவர் யாருக்கு தெரியும், சர்ப்ரைஸாக நம்ம பேட்மேன் சாகலடா அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ எது வந்தாலும் நான் வந்து பொறுத்து வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ உங்களோட உங்களோட வீசா மறக்க வைக்கல, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் உண்மையிலே பேட்மேனோட தெரியான வருஷமாக இருக்கும் போது. ஸோ ஏன் நான் உங்களை தான் நல்ல ஒரு தாறு மாறான வீடியோ மீன் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாஃப் அண்ட் கைஸ் ஓ வாட்டா.